Welcome to Goltamul. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய ஆர்ட் மியூசியம் பிரான்சினுடைய தலைநகரமான பாரிஸில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த லூவ்ரு மியூசியம். இந்த மியூசியம் உள்ள என்ன இருக்கு? எதற்கு இவ்வளவு கூட்டம் இந்த மியூசியத்துக்கு வருது? எப்படி இந்த பொருட்கள் எல்லாம் வகைப்படுத்தி வச்சிருக்காங்க? எந்த நாட்டு பொருட்கள் இங்கே இருக்கு அப்படிங்கறத பத்தியும் எத்தனை அடுக்கு தளத்துல இந்த லூவ்ரு மியூசியம் அமைஞ்சு இருக்கு அப்படிங்கறத பத்தியும் இங்கு அமைந்து உள்ள முக்கிய புகைப்படம் சிலைகள் பத்தியும் இந்த வீடியோல நம்ம இப்போ ஷார்ட்டாவே பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா மேனுவல் புக் பாத்தீங்கன்னா ஸ்பெயின்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன லாங்குவேஜ்னு தெரியல. எஸ்பானல், ஃப்ரான்சே, இங்கிலீஷ் மொத்தம் 3 லாங்குவேஜ்ல வச்சிருக்காங்க. இந்த லூவ்ரு மியூசியம் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ரெண்டாவது ஆர்ட் மியூசியமாக இருக்குது. முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஆர்ட் மியூசியம். இது பார்த்திங்கன்னா ஆடியோ கைடு உள்ளே என்ட்ரு ஆனதும் ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு இது 5 யூரோ கட்டி வாங்கணும். ஸோ இதில் வந்து நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம கேட்டுட்டு சொல்கிறேன். இந்த லூவ்ரு மியூசியம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸினுடைய நினைவு சின்னங்களில் ஒன்றாகவும் இது இருக்குது. இந்த மேப் காட்டுறது பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம எந்தெந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத கரெக்டாக காட்டும். நம்ம அந்த இடத்துல என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணுங்கிறப்போ ஏ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் போதும் எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லும். ஸோ இது யூஸ்ஃபுல் தான் கண்டிப்பாக. இதில் வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் நிறைய லாங்குவேஜஸும் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு என்ட்ரானதும் பார்த்தது பார்த்திங்கன்னா எகிப்து நாட்டினுடைய சிலைகள், அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை தான் பார்க்க முடிஞ்சு. இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இது எகிப்தில் இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் தான் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுடைய கைவினை பொருட்கள் தான் இங்கே இருக்குது. அதனுடைய கலெக்ஷன் தான் இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த லூவ்ரு மியூசியம் ஓப்பன் பண்ணப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1793 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி இதை ஓப்பன் பண்ணாங்க. இன்றைக்கி கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 228 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மியூசியம் ஓப்பன் பண்ணப்பட்டது. இந்த மியூசியம் அமைஞ்சிருக்கக்கூடிய சைஸ் பார்த்தீங்கன்னா 72,735 ஸ்கொயர் மீட்டர் அமைஞ்சிருக்கு. இந்த மியூசியத்துக்கு பார்த்தீங்கன்னா 2020 1 இயரில் கனெக்ட் பண்ணி பார்த்தா 2.7 மில்லியன் பீப்புள் வந்து விசிட் பண்ணுறாங்களாம். அவரேஜாக வந்து ஒரு நாளைக்கு மட்டுமே வந்து 15,000 பேர் விசிட் பண்ணுறாங்களாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 65% மக்கள் வந்து ஃபாரின் டூரிஸ்ட் தான் இந்த மியூசியத்தை விசிட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஹாலில் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் இருந்த சிலைகள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 2020 கணக்கின்படி மோஸ்ட் விசிட்டட் ஆர்ட் மியூசியம் இந்த வேர்ல்டில் இந்த லூவ்ரு மியூசியம் இடம் பிடிச்சிருக்கு. இப்போது இந்த மியூசியத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். இத்தாலி நாட்டை சேர்ந்த டாவின்சி அவர்களால் பல்வேறு திறமைகளை கொண்ட டாவின்சி அவர்களால் வரையப்பட்ட மோனாலிசா ஓவியம் ஒரிஜினல் பெயிண்டிங் இந்த மியூசியத்துக்கு உள்ளே தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது எகிப்து நாட்டில் மம்மிகளை பதப்படுத்துவதற்காக வச்சிருக்கக்கூடிய பெட்டிகள். இந்த கல்லும் பார்த்திங்கன்னா வந்து எகிப்து நாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ரூமில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா சைப்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஐலண்ட்லேருந்து கலெக்ஷன் பண்ணப்பட்ட பொருட்கள் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இந்த மியூசியத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்திங்கன்னா வந்து 8 வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. முதலாவது இஸ்லாமிக் ஆர்ட், டெக்கரேட்டிவ் ஆர்ட், ரோமன் தொல்பொருட்கள், பெயிண்டிங்ஸ், கிரேக்க ஆர்ட் ஒர்க். இந்த ரூமில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா அரேபியாலேருந்து கலெக்ஷன் பண்ணப்பட்டது அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இது வந்து சிரியா அது போன்ற அரபிக் பகுதியிலிருந்து கலெக்ஷன் பண்ணப்பட்ட பொருட்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது நார்த் ஆஃப்ரிக்காவிலேருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட பொருட்கள். எகிப்து நாட்டை சேர்ந்த தொல்பொருட்கள் பழமையான சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 8 வகையாக இதை கேட்டகரி பிரித்து வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இங்கே ஆயிரக்கணக்கான ஆர்ட்டுக்கள் உள்ளதாகவும் இந்த லூர் மியூசியம் பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா 5 ஃப்ளோர் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கீழே பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டு -2, -1, அதுக்கப்புறம் 0, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர் இது வரைக்கும் இருக்குது. மோனாலிசா ஓவியம் பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லெவல் 1 போட்டு வச்சுருக்காங்க. நம்ம இப்போது 0 பார்த்தாச்சு. அடுத்தது -1, -2 இருக்குது. இப்போ எது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம், பார்ப்போம். இந்த ரூமில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இட்டாலியன் நாட்டை சேர்ந்த பெயிண்டிங் 15-16ஆம் நூற்றாண்டின் கலெக்ஷனாக செய்யப்பட்ட பெயிண்டிங் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இதுதான் வந்து லூவரில் இருக்கக்கூடிய கிராண்ட் கேலரியா. இப்போ நம்ம பார்க்க போகிறது மோனாலிசாவோட ஓவியம் இந்த ரூமில் தான் இருக்குது. அந்த ரூமை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கே எவ்வளோ கூட்டம் நிற்கிது பாருங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. டாவின்சி அவர்களால் வரையப்பட்ட ஓவியம் இது. இதுக்காக வந்து க்யூவில் நிற்கிது. இது உள்ள அந்த க்யூவில் நின்று போய் பார்ப்போம், பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்க. இந்த மோனாலிசா ஓவியம் பார்த்திங்கன்னா 16ஆவது நூற்றாண்டில் வரையப்பட்ட ரொம்ப ஃபேமஸான ஓவியம். டாவின்சி அவர்களால் வரையப்பட்ட ஓவியம் தான் இது. இதோடைய ஒரிஜினல் தான் இந்த லூர் மியூசியத்தில் இருக்குது. அங்கே வச்சுருக்கக்கூடிய கண்ணாடி பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு கண்ணாடி முன்னாடி இருக்குது அந்த ஓவியத்துக்கு முன்னாடி. ஸோ அது பார்த்திங்கன்னா அதில் வந்து புல்லெட்டு நுழையாத அளவுக்கு மொத்தமான ஒரு கண்ணாடி தான் வச்சுருக்காங்க. இருக்கிறது பார்த்திங்கன்னா 702ஆவது ரூமு. இந்த ரூமில் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. மிகப்பெரிய பெயிண்டர்ஸ் ஃபேமஸான பெயிண்டர்களால் வரையப்பட்ட பெயிண்டிங்ஸ் தான் இந்த ரூமில் வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா 1676ஆம் ஆண்டு உள்ள பாக்ஸ் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இந்த ஸ்டாச்சுலாம் பார்த்திங்கன்னா வந்து ப்ரௌன்ஸில் செஞ்சது. இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 16ஆவது நூற்றாண்டில் யூஸ் பண்ணப்பட்ட வெப்பன்ஸ். இதெல்லாம் வந்து 16th சென்ச்சுரியில் இந்த வாட்ச் கலெக்ஷன். இந்த மியூசியத்தில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஒரு நாள் பத்தவே பத்தாது, அந்த அளவுக்கு நடக்க வேண்டியது இருக்கும். காலும் நிறையவே வலிக்கும். என்னால் நிறையவும் கவர் பண்ண முடியல, கொஞ்சம் இடங்கள் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஃப்ரான்ஸுக்கு டூரிஸ்டாக வரவங்க கண்டிப்பாக இந்த லூவ்ரு மியூசியத்தை விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போது லூவ்ரு மியூசியத்துலேருந்து வெளியில் வந்தாச்சு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கடைகள் தான் பார்க்குறோம். சூப்பராக இருக்குது. இன்னும் ஏர்போர்ட் மாதிரி இருக்குது உள்ளே, அந்தளவுக்கு உள்ள ரெஸ்டாரண்ட்ஸ், கடைகள், ஷாப் செம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை இறுதி வரை பார்த்தமைக்கு நன்றி. மெர்சி அவ்வா.